ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மசால் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, கடலைப்பருப்பு வந்து 3 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஊறிச்சு. கடலைப்பருப்பு வந்து 3 hours ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லா ஊறியிருக்கு. மசால் வடைக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். மசால் வடைக்கு 1 இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சியோட நிலம் பார்த்துக்கோங்க. பூண்டு 4 குழி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாது பருப்பை, சும்மா ஒரு சுத்தமாகி சுத்த விடுங்க. ஃபுல்லாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுத்து தான் சுற்றிருக்கேன். சோம்பு போட்டு ஒரே சுற்றில் சுற்றி எடுத்துடணும். சோம்பு அரைப்படக்கூடாது, ரொம்ப ஒரு தட்டி போட்ட மாதிரி வரணும். கட்டி எடுத்துட்டேன், அரைச்சி எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கிரீன் சில்லி, கறி லீஸ், கொரியாண்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டு மிக்ஸிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மாவு அரைக்கிறது தான் மெயின். அரைக்கிறப்ப கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். கடைசி ஃபஸ்ட்டு ஜார் ஃபுல்லாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. 2வது ஜார் நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சம் ஒன்றும் பாதியாக அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்க தெரியலைன்னா நீங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கையில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு, இந்த கையை வச்சு உள்ளங்கையில் வச்சு அழுத்துங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கொஞ்சம் முத்து முத்துன்னு வரும். இல்லைனா இந்த மாதிரி தட்டலாம், இப்படி தட்டுங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் மொத்து மொத்துன்னு போட்டுக்கிறதுனால பருப்பு விட கொஞ்சம் நல்லா வேகணும்.
இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் போட்டு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. மசால் வடை இவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பிக்கிறப்பே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். ரொம்ப டேஸ்டான மசால் வடை ரெடி. மசால் வடைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், மதுரையை பொறுத்தளவுக்கு தண்ணி சட்னின்னு ஒன்று வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொன்மகள் கிச்சன் ஷாம்லா பிரியாணி சேலஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. அவங்க சேனல் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மதுரை ஸ்பைசி ஹவுஸோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பிரியாணி சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.